வெல்கம் டு த ஆலோசனை நேரம். இன்னைக்கு நம்ம ஆலோசனை நேரத்தில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் பெண் உறவின் போது ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணோட பின்புறத்தை தடையுறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஆண் பெண் உறவின் போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் வந்து எடுத்தவனே பெண்களுடைய மார்பகங்களை தடவுறது, இடுப்பை தடவுறது, இல்லை முத்தங்கள் கொடுக்கறது, அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதை தவிர்த்து பெண்களுடைய பின்புறத்தை மென்மையாக உங்கள் இரு கையால் மசாஜ் பண்ணி விடுங்க. அப்படி மசாஜ் பண்ணி விடுறப்ப பார்த்தீங்கன்னா, பின்புறத்தில் இருக்கும் நரம்புகளில் இரத்த ஓட்டம் அதிகமாகி அந்த இரத்த ஓட்டம் பெண்களுடைய முதுகு தண்டு வழியாக மூளைக்கு சென்று செக்ஸ் உணர்வுகளை தூண்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஸுக்கு மூலதனமே முதுகு தண்டு வடம் தான். அதனால முதுகு தண்டு வடத்துல இரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கிறப்ப மூளையிலையும் செக்ஸ் உணர்வு அதிகமாக இருக்கும். முடிஞ்ச அளவு பெண்களுடைய பின்பகுதியை உங்கள் இரு கைகளால் நல்லா மசாஜ் பண்ணி தடை விடுங்க. அப்படி தடை விடுறப்ப செக்ஸ் உணர்வு மிகவும் அதிகமாகும். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, பூனை தன் குட்டியை வாயில் கவ்வுவது போல், அதாவது குட்டிக்கு வலிக்காமல் எப்படி பூனை வாயில் கவ்வுமோ அதுபோல் பெண்களுடைய பின்புறத்தை உங்கள் வாயால் மெதுவாக கவ்வி கவ்வி விடுங்க. அப்படி கவ்வி விடுறப்ப பார்த்தாலும் அவங்களுக்குள்ள இருக்க செக்ஸ் உணர்வு அளவுக்கு அதிகமாக உண்டாகும். இதனால செக்ஸுக்கு மறுக்கிற பெண்கள் கூட கண்டிப்பாக அவங்க கூட செக்ஸுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு பின்புற வழியாக நீங்கள் உணர்வை தூண்ட முடியும். மேலும் இதுபோல் ஆலோசனைக்கு எங்களோட சேனலில் இணைந்திருங்க. கீழே இருக்க ரெட் பட்டனை ஒரு தட்டு தட்டுங்க. தேங்க்யூ.